பாருங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் அதே இதையும் பேசி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. தயவு செஞ்சு நீங்க வாங்கிட்டு வந்ததை எடுத்துட்டு கிளம்புங்க, எனக்கு எதுவும் தேவையில்லை. இல்ல தேவிமா, நான் சொல்றத கிளம்புங்க. உங்களுக்கு பாபா அவங்களை வச்சுதான், அவங்களே வேணாம் சொல்லும் போது அப்புறம் டாபட்டு என்ன பண்ண முடியும்? தேவி வேற மாய வரலாம் கிடையாது, அவங்க தேவி மாயே, நான் மாயன் தேவி. அவங்களுக்கு வேணானா? எனக்கும் வேணா வேணா. இனி மன்னிச்சிருக்கு பாமா, எனக்கு தெரியுது நான் உங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி தான் நடந்துக்கிறேன். இருந்தாலும் நீங்க கொடுக்குற இந்த துணிய வாங்கிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன், புரிஞ்சுக்கங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ். இந்த தர்ம யுத்தத்துல நான் தவறாவே இருந்தாலும் என் மனைவி பக்கத்துல தான் நான் இருப்பேன். பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் மாமா, யுவர் ஆனர். ஏய் நினைக்கிறீங்க பொண்டாட்டி, நீங்களே உங்க அப்பாவை வேண்டாம்னு சொல்றீங்க. புருஷனா அவர் கூட மாமனாருன்னு உறவாடினா நல்லா இருக்கு. சரியோ தப்போங்க, நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்களோ நானும் உங்க பக்கம் தாங்க நிப்பேன். இந்த வாய்க்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. ஏங்க இப்போ அந்த புள்ள தாமரை புது துணி எல்லாம் போட்டு வந்து நிக்குமே, அதுக்கு முன்னாடி பழைய துணி கட்டு வந்து நின்னா நல்லா இருக்கேன். அந்த டாக்டர் பையெல்லாம் வந்து வர பாப்பான். இவ்ளோ பேச தெரியுதுல்ல, புருஷன் புருஷங்கறியே. நியாயமான ஆளா இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? ஏங்க உங்களுக்காக புது துணி எடுத்துட்டு வந்திருக்கேன், என்னங்க கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்க வேணா? அதை விட்டுட்டு வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு. வடை சுடுறதெல்லாம் பப்பு லட்சுமி உள்ள செய்யுதுங்க, மாய என்ன சுடுறேன்னு இப்போ பாருங்க. மாயன் வடை சுட்டா அது ராங்கா போனதில்ல. மாயன் வடை சுட்டா இந்தாங்க புது துணி வாங்கிட்டு வந்திருக்கேன், கட்டிக்கங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னோம், கொண்டு வந்துட்டான். எப்படி இந்தாங்க புது துணிய புடவை? முதல்லே கொடுக்கல, கொடுக்கறதுக்கு பயமா இருந்துச்சு, கொடுத்தா வாங்குவீங்களா தெரியல, அதான் இப்ப நீங்களே கேட்டீங்களே, அதனால கொடுக்காம இருக்க முடியல. இந்தாங்க என்ன பாக்குறீங்க, நீங்க கேட்பீங்கன்னு தெரிஞ்சு நான் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்சிருந்தா கட்டிக்கோங்க, இல்லைன்னா கூட ரிட்டர்னே பண்ணிடலாம். எல்லாம் எடுத்து மேல எல்லா வளத்தையும் ஏத்துமா.
இன்னும் என்னத்தெல்லாம் நான் சகிச்சுக்கிட்டு இருக்கணுமோ. ஏத்தா அமைதியா இருக்கா, நல்ல நாளா அதுமா நீ எதுக்கு வருத்தப்பட்டு இருக்கவாரு? அவங்கள வான்னு கூப்பிட்ட இவருக்கும் கூச்சம் இல்லை, அவ கூப்பிட்டாரேன்னு வந்த அவனுக்கும் கூச்சம் இல்லை. இந்த வீட்டு பொண்ணை பத்து சம்மதம்னு சொல்லிட்டு அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தானே தெரியல. உடத்தா நமக்குன்னு ஒரு காலம் வராம போகுது, எல்லாம் அப்ப பேசிக்கலாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள புது மாப்பிள்ள பொண்ணை கூட்டு வாங்க. சாமி கும்பண்ணா எல்லாரும் குளிச்சுட்டு வரணும்ல, வருவாங்க, போய் அவங்கள கூட்டிட்டு வாமா. சரிங்கப்பா. வாமா. பாத்தியாளே, இந்த மாதிரி புடவைய என்னைக்காவது நம்ம தேவிக்கு எடுத்து கொடுத்துருப்பாரா? உடுத்தா உடுத்தா யாரு, எல்லா கெட்டதுக்கு பின்னாடி ஒரு நல்லது இருக்கும்ல, இது தேவிக்கும் புரியும்ல. யாத்தே ரெண்டு பேரும் செம்மணி கணசர சாவித்திரி மாதிரி இருக்கீங்க. உனக்கு அது ஒண்ணுதான் குறைச்ச. யாத்தா தாமர, உன்னை பார்க்க காலண்டர்ல இருக்கிற மகாலட்சுமி மாதிரியே இருக்க. சோடி பொறுத்த பிரமாதம். அவங்க ரெண்டு பேரும் எங்க? தேவிமா தேவிமா, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. சீக்கிரம் வந்தீனா இங்க நடக்கிற டிராமாவெல்லாம் சீக்கிரம் முடிச்சு விட்டுறலாம். தேனோ. ஐயோ அண்ணே, நான் ஒண்ணும் சொல்லலப்பா, பேசாம இருக்கணும் தான் பாக்குறேன். ஆனா நான் நினைச்சாலும் என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குதுண்ண. தேவிமா சீக்கிரம் வா, சாமி கும்பிடுவோம். கற்பூர கன்னிகையே வாராய், அடி அழுந்து அழுந்து நயந்து நயந்து பாராய். நீ வந்தாய மகாராணியே, வலது காலெடுத்து வாராயே. நீ வந்தாய வளமாக, சென்ற இடம் வளமாக, சென்ற இடம் சமமாக வாழ்போரே. தேவி புடவை சூப்பரா இருக்கு. மாமா ஏதோ ஒரு புடவை எடுத்து கொடுத்துருப்பாரு போல இருக்கு. அத பிடிக்கலன்ட்டு இவளுக்கு பிடிச்ச ஒரு புடவையா எடுத்து கட்டி வந்திருக்கா பாரு. தேவிமா எங்க வாங்கின இந்த புடவை? பிரமாதமா இருக்கு. கிளவி இப்ப எதுக்கு சிரிக்கிற? இந்த சீல யார் வாங்கி கொடுத்ததுன்னு தெரியாமையே பேசிக்கிட்டு இருக்க. தெரிஞ்சா நீ என்ன செய்வேன்னு நினைச்சா அதையா சிரிச்ச. யாருன்னு யாரு வாங்கி கொடுத்தது தெரியுமா? என் பேர மாய வாங்கி கொடுத்தது. நாம் இருவர் நமக்கிருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாம் இருவர் நமக்கிருவர் தொடர்கிறது. யாரு வாங்கி கொடுத்தது தெரியுமா? என் பேர மாய வாங்கி கொடுத்தது. கழவி
வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன பிரச்சனை உனக்கு? ஒண்ணில்லத்தா, புடவை நல்லா இருக்குன்னு சொன்னா அதே யார் வாங்கி கொடுத்தான்னு சொன்னேன். அக்கா, அத்தன் செலக்ஷன் சூப்பரா இருக்கு. ஏய், வாய மூடி. ஏம்பா, எங்கப்பா ஒவ்வொருத்தருக்கும் வெத்தலை பாக்க வச்சு தனித்தனியா அழைக்கணுமா? எங்கப்பாவே வர சொல்லுங்க சீக்கிரம். அவனை மெதுவா வரட்டுங்க. அந்த டபுள் கலர் வேட்டியும் கூலிங் கிளாஸும் மாட்டிக்கிட்டு அப்படியே ரவுடி கெட்டப்ல வந்து நிப்பான்ல. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. அதத்தான் தான் நானும் எதிர்பார்க்கிறேன். அந்த டாக்டர் பேர பார்த்தல, எப்படி வந்து நெச்சு நிக்கிறேன் பாரு. அந்த பைய வந்து நின்னாதான் தேவிக்கும் தெரியும் இப்படிப்பட்ட ஒருத்தன் கூட நம்ம சுத்திட்டு இருக்கேன்னு உரைக்கும். வித்யா எங்க இருக்காருன்னு பார்த்து கூட்டிட்டு வா. இதோ அத்தானே வந்துட்டாரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு தீபாவளி கொண்டாடுற அனைவருக்கும் மாயனின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆதே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கேள்வி உனக்கு மட்டும், ஹேப்பி தீபாவளி. ஹேப்பி தீபாவளி. ஹேப்பி தீபாவளி. ஹேப்பி தீபாவளி. நம்மள திருப்பித்ததுக்காக நம்மள மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்க. ஐயா, என்ன சினிமா நடிக மாதிரி இருக்க? என் கிழவி டாக்டர் மாப்பிளைய ஜெமினி கணேசன் சொன்ன. இவர் யாரு? இவர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போதும் போதும், உன் புகழாரம்லாம் சாமி கும்பிடல. எப்படி எங்க நல்லா இல்லையா? எங்க இந்த பெருசுதான் புது ஸ்டைல்னு வாங்கி கொடுத்துச்சிங்க. வழக்கமா இல்லாம புதுசா வேற மாதிரி வந்திருக்க. டாக்டர் பையன் அவங்களை வெறுப்பேத்துவான்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் அவனை திருப்பி வெறுப்பேத்தலாம்னு அவன் டிசைன்லயே ட்ரெஸ் போட்டிருக்கேன். அவன் ப்ளூ கலர் தான், நாம தான் தூக்கலா இருக்கேன். எப்படி இப்படி நீ வந்துட்டா? நான் உடனே உன்னை பார்த்து மயங்கிடுவேன். ஏங்க, உங்களை நீங்களே குறைச்சி இடப்படாதீங்க. இந்த வேட்டி சட்டைகளை மயங்குற ஆளாங்க நீங்க. உங்களை என்னென்ன லெவல்லாம் நான் யோசிச்சு வச்சிருக்கேன், நீங்க என்ன இப்படி பேசிவிட்டீங்க? மாயம் வாங்கி கொடுத்தத கட்டிக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க மாயனை கௌரவப்படுத்திட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. புது துணி கட்டுறது சாஸ்திரம்னு கிழவி சொன்னுச்சு, அதான் நான் கட்டிட்டு வந்தேன். வேற ஒண்ணும் இல்லை. நல்ல சாஸ்திரங்க. சாமி கும்பா. தம்பதிகளா வந்து எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கப்பா. வாங்க கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ஓ, வேணாம். ஏட்டா, நாளைக்கு என்ன நடக்குதோ நடந்துட்டு போகட்டும். இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா இருக்கோம், சாமிய கும்பிடுவோம். ஏ கழுவி, அத உட முடியாதுன்னு சொல்லியாச்சுல, நாங்களாம் உடற மாதிரிலாம் இல்ல. உடலாம் வேணாங்க. ஏ வள்ளி, இங்க வந்தா நில்லுடி. அவங்களே சோடி அடிக்கிறாங்க, நீ என்னமோ ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. வாங்கி கொடுத்த புடவையை வேணான்னு சொல்லிட்டு
சல்லிப்பைய வாங்கி கொடுத்த புடவை கட்டிட்டு வந்து நின்னா பாரு, ஏன் குடம்பெல்லாம் எரியுது தெரியுமா? அவ நிஜமாவே அவன் கூட சண்டை போடுறாளா இல்ல கொஞ்சம் கொலாவறாளான்னு தெரிய மாட்டேங்குது. சண்டை போட்டு சண்டை போட்டே ஒண்ணு சேர்ந்துருவாங்க போல இருக்கு மாமா. நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குதே. ஆமா மாமா, தாமர புருஷனை பார்த்துட்டு அவ புருஷன் அப்படி இருக்கானேன்னு நம்ம புருஷன் அப்படி இல்லேன்னு யோசிப்பாளேன்னு பார்த்தா இவ அரவிந்த வெறுப்பேத்துறேன்னு மாயனுக்கு என்ன தச்சு விடுறா, அவன் கொடுத்த புடவையை கட்டிட்டு வரா, அடுத்து இப்படியே போச்சுன்னா மடியில உட்கார வச்சு சாப்பாடு விட்டுவா போல இருக்கு. இப்படியே போச்சுன்னா தீபாவளி முடியறதுக்குள்ள மாயனும் தேவியும் ஒன்னு சேர்ந்துருவாங்க மாமா. அப்போ தீபாவளிய முடிச்சிட வேண்டியதே. தீபாவளிய எப்படி முடிச்சிருங்க மாமா? வர வேண்டியவங்க வந்தா தீபாவளி தானா முடிஞ்சிட போகுது. இப்போ பண்றேன் பாரு. ஹலோ, எங்க டாக்டர் வீடுங்களா? ஆமா, யார் பேசுறீங்க? யாரு பேசுறன்றது முக்கியம் இல்லைங்க, என்ன சொல்றோமோ அந்த விஷயம் தான் முக்கியம். சரி சொல்லுங்க. ஆமா, உங்க பையன் இப்போ எங்க இருக்காருன்னு தெரியுங்களா? எங்க இருக்கான்? எங்க கேள்வி கேட்டா பதில மட்டும் சொல்லுங்க, திருப்பி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. கான்ஃபரன்ஸுக்கு பாம்பே போயிருக்கான். ஆமா, உங்க பையன் பொய்க்கு ஏதாவது சொல்லுவாரா? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? கேக்குறதுக்கு பதில மட்டும் சொல்லுங்க, உங்க பையன் பொய் பேசுவாரா? என் பையன் பொய் சொல்ல மாட்டான். அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருங்க. உங்க பையன் சூப்பரா பொய் பேசுவா. அப்படி என்ன சொல்றீங்க? எங்க உங்க பையன் மீட்டிங்கு போறேன்னு சொல்லிட்டு அவரு கொண்டாட்டியோட மாமனார் வீட்டில் தல தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காரு. நாம் இருவர் நமக்கிருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாம் இருவர் நமக்கிருவர் தொடர்கிறது. உங்க பையன் மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு அவரு கொண்டாட்டியோட மாமனார் வீட்டில் தல தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க? நிஜமாவா? அட ஆமாங்க, அவரு இப்ப அவர் மாமனார் வீட்டில் தான் இருக்காரு. அங்க மருமகனுக்கு மரியாதை என்ன, கௌரவம் என்ன, கவனிப்பு என்ன, அதெல்லாம் விட உங்க மருமக கூட கொஞ்சி கொலாவற விதம் இருக்கே, அது தாங்க அங்க ஹைலைட். நீங்க என்னடா, உங்க பையன் கான்ஃபரன்ஸ் போயிருக்காருன்னு நினைச்சிட்டு வீட்டுல இருக்கீங்க. ஹலோ, அப்படியா? சரி, நான் என்னன்னு பாக்குறேன். சீக்கிரம் போய் உங்க புள்ள அங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. தலையில முளக அரைச்சிட்டு அந்த தாமரை கூட செட்டில் ஆவறதுக்குள்ள சீக்கிரம் போய் பிடிங்க. என்னன்னு பாக்குறேன். நீங்க எங்க அது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? விஷயத்த சொல்லியாச்சு, இல்ல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க. பரவாயில்லையே, அரவிந்த் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கான், நல்லா இருக்கா? சரி, மறுபடியும் அவங்க கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்களே. ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. கண்டிப்பா தம்பிகிட்ட சொல்லிடுறேன். அது சரி, வச்சிருவா. யார் ஃபோன்ல? அது ஒண்ணு இல்லம்மா, ஹாஸ்பிட்டல் தான் பேசினாங்க. அரவிந்த்க்கு விஷ் பண்றதுக்கு ஃபோன் பண்ணாங்க. நல்ல விஷயம் தான். ஐ அம் ரியலி ஹாப்பி, சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். என்ன சிரிக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு தீபாவளிக்கு என் புள்ள இல்லன்னு நானே வருத்தத்துல இருக்கேன், நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? எப்ப பாரு புள்ள புள்ளன்ட்டு. அரவிந்த் இல்லாம கூட நாம ரெண்டு பேரும் தீபாவளி கொண்டாடி இருக்கோம், ஞாபகம் இருக்கா இல்லையா?
என்ன சித்தி? சித்தப்பா ஏதோ சொல்றாரு? அவர் தல தீபாவளிய சொல்றாரு. ஓ, சித்தப்பாக்கு லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா சொன்னோம், கௌரி வீட்டில தான் தல தீபாவளிய கொண்டாடணும். அவங்க அப்பா பெரிய தொல்லை பிடிச்சோம், சாப்பிட வச்ச கொண்டுருவாரு. இப்ப நம்மளோட தீபாவளி பத்தி பேசுறதுதான் ரொம்ப முக்கியமா? ஆமா கௌரி, 1000 தீபாவளி வந்தாலும் என் தல தீபாவளி எனக்கு தல தீபாவளி தானே. அரவிந்த் வந்ததுக்கு அப்புறம் உன் சித்தி என்ன கண்டுக்கிறதே இல்ல. இப்ப கூட என்ன சித்தப்பா, இந்த தீபாவளிக்கு தான் தம்பிங்க இல்லையே, ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுங்க. கரெக்ட். என்ன கரெக்டா பேசுறல்ல? சொன்னோம், நீ அந்த பட்டாசு எல்லாம் எடுத்துட்டு வா, நம்ம முதல்ல வெடிய வெடிக்கிறோம். இன்னைக்கு ரிலீஸ் ஆகுற படத்துக்கு நம்ம போறோம். இந்த தீபாவளியை சிறப்பா கொண்டாடுறோம். சூப்பர் சித்தப்பா. கௌரி, உனக்கு நான், எனக்கு நீ, நாம சந்தோஷமா இருப்போம். அரவிந்த் பெரிய மனுஷன் ஆயிட்டான், அவன் வாழ்க்கைய அவன் பாத்துக்கிட்டோம். நாம இந்த தீபாவளிய சூப்பரா செலிப்ரேட் பண்ண போறோம். நான் போய் பட்டாசு எடுத்து வந்துடுறேன். லெட்ஸ் செலிப்ரேட். என்ன சித்தி, சித்தப்பா ரொம்ப குஷியா இருக்காரு. எதையும் மறைக்கிறாரு. என்னன்னு தான் தெரியல. என்ன சித்தி இப்படி சொல்ற? 35 வருஷம் அவர் கூட வாழ்ந்திருக்கேன்டி, எனக்கு இது கூட தெரியாதா? என்னமோ இருக்கு. என்னத்த சித்தப்ப மறைக்கிறாரு? உங்கள் ஸ்டார்ஸ்.